ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் ஃபோரில் ஒரு சூப்பர் செலிபிரிட்டி கப்பிள் வந்திருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜய் கிருஷ்ணாவும் அவங்க நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆகுது இவங்க கல்யாணம் ஆகி உடனே வந்து கப்பிள் ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் எக்ஸைட்டடா இருந்தது வெல்கம் பண்ணாங்க அதே மாதிரி மாகாப்பாவோட ஸ்டார்ட் மியூசிக்கில் அஜய் கிருஷ்ணா வந்து ஏற்கனவே கம்பைன் பண்ணி செம்மையாக கலக்கலாம் அந்த ஷோ மாறின மாதிரி இதுவும் வந்து கண்டிப்பா அவர் பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையோட இருந்தாங்க அவரோட லவ் ஸ்டோரியை பத்தி அவர் வாயிலே சொல்றாரு யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்றாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து கேட்குறதுக்கு அவங்களோட லாங் ஹேர்ல தான் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லும்போது நிஷா உடனே ஏன் ஹேரை பத்தியாப்பா அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க தேவதர்ஷினி உடனே சொல்றாங்க நீ சொன்னதுலயே எனக்கு அந்த ப்ரொப்போஸ் பண்ணது யாருன்னு கேட்ட போது ஒரு பதில் சொன்னல்ல சூப்பர் பா அப்படின்றாங்க ஜெஸ்ஸியை பார்த்து அழகாக கை காமிச்சு டக்குன்னு ஒரு யூ டேர்ன் போட்டு ஓமேலே திருப்பி கை காமிச்ச பார்த்தியா வேறு லெவல்தான் நீ தம்பி எங்கேயோ போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத்தும் மாகாப்பாவும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சொல்லும்போது உதித் நாராயண் சாரே நம்ம ஷோக்கு வந்த மாதிரி இருக்குது உங்கள்கிட்ட இருந்து நிறையா பாட்டெல்லாம் எதிர்பார்க்குறோம் நிறைய ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு மாகாப்பா அட்வைஸ் பண்ணுறாரு கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் மியூசிக்கோட லெவலில் ரீ ரீச்சை தாண்டி இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நான் பண்ணுறேன் என்ன போது ஜெஸ்ஸி அழகாக சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வாம் வெல்கம் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப இப்போ கியூட்டாக இருந்தது அந்த கப்புல் ஏன்னா இவங்க தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட்டு கப்பல் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆகுது இவங்க கல்யாணம் ஆகி உடனே ஒரு கப்புல் ஷோக்கு வந்துட்டாங்கன்னு ஒன்று எல்லாருக்கும் ஒரே ஹாப்பியாக இருந்தது